கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் உடல் டிநகரில் உள்ள அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, தற்போதைய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகியிருந்த காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். அவருக்கு வயது 70 ஆகிறது. அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு இந்த வாழ்கின்ற வசந்தகுமார் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவரின் உடல்நிலை மோசமானதை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவரது உடல்நிலை மேலும் அதாவது நேற்று அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று மாலை சரியாக 6:56 உயிரிழந்தார். வசந்தகுமாரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, திமுக எம்பி கனிமொழி, விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி ரவிக்குமார் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சி செலுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், செய்தி தொடர்பாளர் குக்கு உள்ளிட்டோரும் வசந்தகுமாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக 2 முறை வசந்தகுமார் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். குறிப்பாக எம்பி தேர்தலிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமது தொகுதி பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி கொண்டிருந்தார். காங்கிரஸ் செயல் தலைவராகவும் இவர் பதவி வகித்துள்ளார். சாதாரண வியாபாரியாக தமது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய வசந்தகுமார் வணிகத்திலும் அரசியலிலும் தமது கடின உழைப்பால் வெற்றி கொடி நாட்டியவர் எனவும் சொன்னால் அது மிகையாகாது. இவர் எழுதியுள்ள வெற்றி படிக்கட்டு என்ற புத்தகம் வாழ்வில் சாதிக்கும் துடிக்கும் இளைஞர்களுக்கு சிறப்பு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரியானந்தன் இவரது இறப்பு செய்தியை கேட்டு அவரும் உடல்நலக்குறைவின்றி தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த குறிப்பாக திமுக எம்எல்ஏ அன்பழகன் கொரோனா அண்மையில் அவர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பியான வசந்தகுமாரும் இந்த கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவருடைய உடலில் ஸ்ரீநகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய நடைபெற்ற தெருவில் தற்போது வந்திருக்கிறது. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தொண்டர்கள் மற்றும் கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வசந்தகுமாருக்கு கொரோனா நெகட்டிவ் வந்த நிலையில் அவரின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வசந்தகுமாரின் உடல் மருத்துவமனையில் இருந்து ஸ்ரீநகருக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்னர் பணியாளர்களும் அஞ்சலி செலுத்தி தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இன்று காலை சத்தியமூர்த்தி பவனில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் வசந்தகுமார் உடல் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேராக தமிழக தலைமை அலுவலமாக சத்தியமூர்த்தி பவனில் வைத்து உள்ளார்கள். அந்த இடத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து 10 மணியில் 2 மணி நேரம் வைக்கப்பட்ட பிறகு சொந்த ஊரான அகத்தீஸ்வரர் அவரது உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளதாக நாளை இறுதி சடங்கு நடக்கும் என்று அவருடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரணியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.